ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், நம்ம சவுத் இந்தியாவை சேர்ந்த ஒரு சில பெரிய நடிகர்கள்லாம் அவங்க நடிக்கக்கூடிய படத்துக்கு பல கோடிகளில் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதையும் தாண்டி இவங்க அதிகமாக கல்லா கட்டுறது எதில் தெரியுங்களா? இந்த பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லங்க. என்ன பாஸ் சொல்ற, படத்தில் நடிக்கிறதோட இதுல அதிகமா கல்லா கட்டுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா பாஸ், அதை பத்தி தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல பேச போறேன். அதுவும் நம்ம தென்னிந்தியாவை சேர்ந்த பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ரொம்பவே பெரிய பெரிய பணக்காரன் ஆகுறது இந்த பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட் மூலயமா நம்ம சொல்லலாம். அது எப்படி, அதுக்கப்புறம் அதுல எப்படி ஈடுபடுறாங்க, அதுக்கப்புறம் அதனால எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க, இதையும் தாண்டி ஒரு சில நடிகர்கள் நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் உன் பிராண்ட்ல நான் நடிக்க மாட்டேன், அட்வர்டைஸ்மெண்ட்லயே நடிக்க மாட்டேன் அப்படின்ற கொள்கையோட வாழ்ற பல நடிகர்களும் தென்னிந்தியாவில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்றதை நம்ம பேசுவோம். அதனால வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நடு நடுவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் அவுத்து அவுத்து விடுவேன், சினிமா ரகசியத்தை அப்படின்னு சொல்லலாம். அதனால ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இப்போ வீடியோவில் நேராக போவோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிறது தென்னிந்தியாவின் பாகுபலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் பாலையா அவர்கள். ஏன்பா ஆரம்பிக்கிறது ஒரு தமிழ் நடிகரை வச்சு ஆரம்பி பாலையா வச்சு ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ பாலையா அவர்களை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அப்படியே தடபுடலாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு காட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவரை யாராலே அடையவே முடியாது. இவரோட ஆட்டிடியூடு இவரோட ஆட்டிடியூடு தாங்க, இதை இவர் மாற்றவும் மாட்டார். முடிச்சிருந்தா ரசிங்கடா இல்லைனா போகடா அப்படின்ற மாதிரி தான் இவரோட ஆட்டிடியூட் இருக்கும். இதையும் தாண்டி ஓகே விஷயத்துக்கு வரும். பாலையா அவர்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கும் மேலே இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருப்பார். இது வரைக்கும் அவர் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்லயும் நடிச்சதே கிடையாது. ஏன் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவார்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, நான் வந்து என்டிஆர் அப்படின்ற ஒரு மாபெரும் ஜாம்பவான் அவரோட பையன். எங்க அப்பாவே வந்து இது வரைக்கும் அவரோட கெரியர்ல எந்த ஒரு விளம்பர படத்துலயும் நடிச்சதே கிடையாது. அதே கொள்கையை தான் நான் ஃபாலோ பண்றேன். என்னோட ரசிகர்களை தப்பான பாதையில வழிநடத்தக்கூடிய ஒரு சில பிராண்டுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன், காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இவ்வளவு நாள் அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த கொள்கையில இருந்து விலகிட்டாருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 2 பிராண்ட் அவர் சைன் பண்ணியிருக்கிறாரு. அதில் ஒரு பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வித்யா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி, மற்றும் ஒரு ஜுவல்லரி பிராண்டு. இந்த 2 பிராண்ட்லையும் இவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு பின்னணியில் என்ன காரணம், எதனால் இவர் வந்து அவரோட கொள்கையை விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு கிடைச்ச பெத்த அமௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதையும் தாண்டி வேற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அது எனக்கு பெத்த அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீ பிரியா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு விளம்பர படத்தில் இவர் நடிச்சதுக்கு இவருக்கு 1 நாளைக்கு 16 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. 1 நாளைக்கு 16 கோடிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை வந்து அவர் நேரடியாக ஒரு கையில் வாங்கலை. அதுக்கு பதிலாக அவர் ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட், ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அதனின் பேர் தான் பசவதாரகம் அப்படின்ற பேரில் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் நடத்துறாரு. இதுக்கு டொனேஷனாக கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அந்த 16 கோடியை சொல்லிட்டாராம். இவரோட நல்ல எண்ணத்தை பார்த்த அந்த ஸ்ரீபிரியா கன்ஸ்ட்ரக்ஷன், இவ்வளவு நல்ல மனுஷனா, அப்ப எக்ஸ்ட்ரா தாங்க 1.5 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா 1.5 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க இவருக்கு. இந்த மாதிரி கல்லா கட்டணுங்க. இன்னும் இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற பெரிய ஸ்டாரு யாராவது ஒரு லிஸ்ட்டை போட்டு எடுத்தோம்னா ஒரு படத்துக்கே அவங்க 16-17 கோடி வாங்குறாங்களேன்னு தெரியல. ஒரு நாளைக்கு அந்த மனுஷன் வாங்கியிருக்கிறாரு பாருங்க. இது மட்டும் இல்லாமல் வேற ஒரு ஜுவல்லரி பிராண்டுக்கும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கும் கிட்டத்தட்ட இந்த சம்பளம் தான் வாங்குவார்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இருந்தாலும் இவரோட மகள் வந்து ஒரு ஹெரிட்டேஜ் மில்க் அப்படின்ற ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அது அவங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் அந்த பிராண்டுக்கு கூட இவர் வந்து பிராண்ட் அம்பாசிடராகவும் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட்லையும் நடியல. இவர் மட்டும் அந்த ஹெரிட்டேஜ் மில்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சிருந்தார் வைங்களா, பாலையா இந்த பாலை குடிச்சிட்டு தான் இத்தனை பேரை தூக்கி போட்டு மிதிகிறாரா, இவ்வளோ பஞ்ச டயலாக் பேசுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் வியாபாரம் அதிகமாக போயிருக்கலாம். ஆனால் அப்போல்லாம் ஒத்துக்காத மனுஷன், இப்போ ஒத்துக்கிட்டாரு. ஜஸ்ட் 1 day 16 crore rupees. இப்போ இரண்டாவதா சொல்ல போறது தெலுங்கு நடிகரான அல்லு அர்ஜுன் அவர்கள். ஏன்பா இப்போ நீ தமிழுக்கு வரவே மாட்டியா, இருங்க பாசு ஒரு 4 பேர் இவங்களை பத்தி சொல்லிட்டு அப்புறம் தமிழுக்கு வரேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது இப்போ அல்லு அர்ஜுனை பத்தி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஏகப்பட்ட பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சிட்டு இருக்காருங்க. உதாரணத்துக்கு இந்த ரெட் பஸ், கொக்கோ கோலா, கேஎஃப்சி, ஜொமேட்டோ அப்படின்ற மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஆனா இப்ப சமீபத்துல ஒரு பான் மசாலா பிராண்டுக்கு வந்து நடிகலாம் பாசு, உங்களுக்கு 1 நாளைக்கே 10 கோடி ரூபா தரேன் அப்படின்னாங்களா. ஆனா மனுஷன் நோனோ, அந்த மாதிரியான பிராண்ட் எல்லாம் நடிச்சு என் ஃபேன்ஸ் வந்து நான் வேற பாதையில டைவர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு நோ சொல்லிட்டாராம். இருந்தாலும் வேற ஒரு பிராண்டு கிட்டத்தட்ட ஒரு 7.5 கோடி ரூபாக்கு இவரை வள போட்டு இழுத்துனுக்குறாங்களா, அதுக்கும் நோனோன்றாரு. ஆனா இருந்தாலும் இவர் இந்த மாதிரியான பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறதுக்கு 1 நாளைக்கு 6 ல இருந்து 7 கோடி ரூபா வாங்கினுக்குறாராம்பா. எவ்வளவு பேர் அமௌண்ட் பாருங்களேன்.
மூன்றாவதா மகேஷ் பாபு அவர்கள் அல்லு அர்ஜுன் நோ சொன்ன ஒரு விஷயத்துக்கு மகேஷ் பாபு அவர்கள் எஸ்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட செம அமௌண்ட் செம கல்லா கட்டுனுக்கிறாரு. அது என்ன, அதே பான் மசாலா பிராண்டுக்கு தான் இவர் நடிச்சுன்னு இருக்கிறாரு. இருந்தாலும் இவர் அதையும் தாண்டி வேற பிராண்டுக்கெல்லாம் வந்து இவர் பிராண்ட் என்டோஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, பிராண்ட் அம்பாசிடராகவும் இருக்கிறாரு. உதாரணத்துக்கு இந்த ஜோஸ் ஆலுகாசு, அதுக்கப்புறம் டிவிஎஸ், மஹிந்திரா, டாடா ஸ்கை, இந்த மாதிரி நம்ம நிறைய பிராண்ட்ஸ் அப்படியே அடிக்கிட்டே போகலாம். இவர் எவ்வளோ வாங்குறாரு தெரியுங்களா, கிட்டத்தட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 1-2 கோடி ரூபா வாங்குறாரா. இத்தனை பிராண்டு வரிசையா சைன் பண்ணிருக்கிறாரு, அப்ப எவ்வளவு கல்லா கட்டிருப்பாருன்னு பாருங்க. இதையும் தாண்டி இவருக்கு ஒரு ஆஃபரும் வந்திருக்குது. என்னன்னா, நீங்க புர்ஜ் கலிஃபா பக்கத்துல நின்று ஒரு ஆட் ஃபிலிம் நடிக்கணும், நாங்க இந்த பிராண்டுக்காக அந்த ஆட் ஃபிலிம் எடுக்க போறோம், உங்களுக்கு 18 கோடி ரூபா தரோன்னதுக்கு நோன் சொல்லிட்டாராம். அது என்ன பிராண்டு நம்மளுக்கே தெரியல, ஏன் நோ சொன்னாரும் தெரியல, நோ சொல்லிட்டாராம்ப்பா. நான்காவதா பிரபாஸ் அவர்கள், நம்ம மகேஷ் பாபு நோ சொன்ன ஒரு பிராண்ட் வந்து பிரபாஸ் கிட்ட வந்துக்குது, அதே 18 கோடி ரூபா உங்களுக்கு தரேன், நீங்க நடிச்சு கொடுக்குறீங்களான்னு அவரும் நோ சொல்லிட்டாராம். நான் வந்து ஆட் ஃபிலிம்லயே நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையை பின்பற்றி கொண்டிருந்தவர். கடைசியில் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அப்படின்ற ஒரு பிராண்டுக்கு வந்து இவர் ஓகே சொல்லி ஒரு நாளைக்கே அந்த காலகட்டத்தில் 3-4 கோடி ரூபா சம்பளம் வாங்கிக்கிறாரு. ஏன்ப்பா இவங்களுக்குலாம் 16 கோடி தராங்கன்னா 16 கோடி இப்போ தான் தராங்க, ஆனால் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாகுபலி நடிச்சு ஃபேமஸ் ஆனாரு, அப்போ மஹிந்திராவை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 3-4 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மஹிந்திரா மட்டும்தான் இவர் நடிச்சுக்கிறாரு, இன்னி வரைக்கும் வேறு எந்த பிராண்டுக்கும் நடிக்கல. இதையும் தாண்டி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுங்களா, ஏதோ ஒரு பிராண்டுக்கு 150 கோடி ரூபா தரேன் வந்து நடிச்சு கொடுனாங்களா, நோ என்னோட ஃபேன்ஸ் வந்து நான் தப்பான பாதையில் கொண்டு போக மாட்டேன், அதே மாதிரி நான் படத்தில் பிஸியாக இருக்கேன், நீ 150 கோடிலாம் வந்து கொடுத்து ஒரு ஆடில் நடிக்க சொன்னால் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம்ப்பா. இவர் உண்மையாக சொன்னாரா பொய்யா சொன்னாரான்னு தெரியல, என்னமோ சொல்லிட்டுருக்கிறாரு. போச்சு 150 கோடி தோவரேன் நம்ம தமிழுக்கு. ஆறாவதா சொல்ல போகிறது நடிகர் சூர்யா அவர்கள். சூர்யா அவர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக நம்ம படத்தில் நடிக்கிறதோட சேர்த்து ஏகப்பட்ட பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நடிச்சிட்டு இருக்காருங்க. உதாரணத்துக்கு இந்த நெஸ்காஃபே, சரவணா ஸ்டோரி, ரப்பம், அப்புறம் பெப்சி, ஏர்செல்லு, க்ளோஸ்அப், ஜோஸ் ஆலுகாசி, இது எல்லாமே சொல்லலாம். ஓகே, ஒரு டீசெண்டான மனுஷன், டீசெண்டாக அவருக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பை வந்து அவர் நல்லா தக்க வச்சுட்டு இருக்காரு. ஆனால் எவ்வளோப்பா வாங்குறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பிராண்டுக்கும் 1-2 கோடி ரூபா வாங்கிட்டு இருக்காரா. சூர்யா அவர்கள் எல்லாத்தையும் காசாக்குவார், எங்கெங்கெல்லாம் காசு இருக்குதோ எல்லா விஷயத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி சூப்பராக கல்லா கட்டுவார். ஏன்னா பேசிக்கலி அவர் ஒரு பிஸ்னஸ் மேனுங்க, அப்புறம் தாங்க நடிகர். இப்போ அடுத்தது 7வதா சொல்ல போகிற ஒரு நடிகை, இவங்க எந்த பிராண்டுக்கும் இது வரைக்கும் என்டோர்ஸ்மெண்ட் பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டேன், வர வாய்ப்பையும் தட்டி கழிச்சிட்டாங்க. அந்த நடிகை யாருன்னா நடிகை சாய் பல்லவி அவர்கள். இவங்க கிட்ட முத முதல்ல ஒரு பிரேமம் அப்படின்ற ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிராண்ட் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபேர்னஸ் கிரீம் பிராண்டு. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு 2 கோடி ரூபா தரேன், நீங்கள் எங்களோட ஃபேர்னஸ் கிரீம் ஆடில் வந்து நீங்கள் நடிக்கணுன்னதுக்கு. அதுக்கு சாய்ப்பள்ளி என்ன தெரியுங்களா சொன்னாங்க, நான் வந்து ஒரு நேச்சுரல் பியூட்டிங்க, இந்த கலருன்றது நான் பிறந்ததுலேருந்தே இருக்குது, நான் போய் ஃபேக்காக ஒரு க்ரீம் போட்டு கலரானேன் அப்படின்ற மாதிரி என் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நான் டைவர்ட் பண்ண மாட்டேன், அதனால் இந்த ஆடில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். இதுக்கப்புறமா வந்து ஒரு டெக்ஸ்டைல் பிராண்ட் இவங்களை தேடி வந்திருக்காங்க. அவங்க ஒரு நாளைக்கு நான் 1 கோடி ரூபா தரங்க, ஒரு ஆட் ஃபிலிம்க்கே நான் 1 கோடி தரேன்னு சொன்னதுக்கு, நோ நான் வந்து ட்ரெஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப சூசியான ஆளுங்க, அதனால் வந்து உங்களோட டெக்ஸ்டைல் பிராண்டை போட்டு தான் நான் வந்து வெளில அழகாக வரேன் அப்படின்ற மாதிரி நான் காமிச்சிக்கிறது கிடையாது, அதனால் நான் எந்த ஆட்லேயும் நடிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த 1 கோடி ரூபா தட்டி கழிச்சிட்டங்களாங்க. அதை வந்து வெளியில் எல்லாரும் சொல்லிக்கிறது ஒருவேளை சரவணா ஸ்டோராக இருக்குமோன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று ஒரு டெக்ஸ்டைல் பெரிய பிராண்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சாய் பல்லவி அவர்கள். 8வதா நடிகர் சல்மான் கான். எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் நார்த்து பக்கம் போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறேன் இவங்களும் பயங்கரமாக கல்லா கட்டுறாங்க. இதை பார்க்கும்போது ஐயோ, நடிகர்கள் படத்தில் மட்டும்தான் நடித்து சம்பாதிக்கிறாங்களா, இல்லை இப்படியெல்லாம் கல்லா கட்டுறாங்களா அப்படின்ற ஒரு தகவலை பரிமாறணும் இல்லைங்களா, அதனால தான் இவங்களெல்லாம் லிஸ்ட்டில் கொண்டு வரேன். அதாவது சல்மான் கான் அவர்கள் யூஸ்வலாக எந்த ஆடில் நடிகிறதா இருந்தாலும் ஒரு 4-10 கோடி ரூபா வாங்குவாராம். ஆனால் ரீசெண்டாக பெப்சி ஆடு ஒன்று சைன் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு கிட்டத்தட்ட 8-10 கோடி ரூபா அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்களாங்க. எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, சும்மா மனுஷன் வந்து பெப்சி பாட்டில் வச்சு இப்படி இப்படி நடந்து போகிறதுக்கு 10 கோடி ரூபாவா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம்பா. 9வதா கன்னட நடிகர் யஷ் அவர்களை பற்றி சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் படத்தில் நடித்ததுக்கு கிட்டத்தட்ட 25-27 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு. என்னது அவ்வளவுதானா? ஆமாம்ப்பா அவ்வளோதான், அவ்வளோதானா? அவ்வளோதான்ப்பா, இனிமேல் வாங்குவார் 100 கோடி, நம்ம ஆளுங்களெல்லாம் பார்த்து கேட்டு போயிடுவார். ஓகே, இவருக்கு வந்து இந்த சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய பான் மசாலா கம்பெனி எங்கள் ஆட்லேயே வந்து நடிங்க, உங்களுக்கு 20 கோடி ரூபா தரேன் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு வந்து நோனோ, நான் பான் மசாலாலாம் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா தான் இவருக்கு பெப்சி கம்பெனி ஆஃபர் வந்திருக்கு, அதுக்கு வந்து இவர் ஓகே சொல்லிவிட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பெப்சிக்கு இவருக்கும் 5-10 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்குறாங்க, அதனால் வாங்கிட்டு மனுஷன் சூப்பராக நடிச்சுன்னு இருக்கிறாரு. நீங்களும் அந்த ஆடை வந்து டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா. இப்போ ஓகே, நம்ம தமிழுக்கு வருவோம், நம்ம சிம்பு அவர்களை பற்றி சொல்லுவோம். சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்காருங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில், இந்த டென்வர், மித்ரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நடிச்சிட்ருக்காரு. ஆனால் அவருக்கும் ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்து ஒரு ஆல்கோஹால் பிராண்டில் வந்து நடிங்க பாஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டதுக்கு, நோ என் ஃபேன்ஸை வந்து தப்பான விஷயத்தில் நான் டைவர்ட் பண்ண மாட்டேன், ஆல்கோஹால் ஆட்லலாம் நடிக்க மாட்டேன்,
ஃபேன்ஸை டைவெர்ட் பண்ணுறதா இருந்தால் கூட நான் படத்தில் வந்து நான் டைவெர்ட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஆடு நடிச்சு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு நல்ல வர மாதிரி ஆகிட்டாராம் சிம்பு. அது என்ன ஆல்கோஹால் பிராண்டு? எனக்கு தெரிஞ்சு இப்போ எந்த ஆல்கோஹால் பிராண்டும் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதில்ல. ஒருவேளை இவரே கனவு காண்டுட்டு எதை சொல்கிறாரான்னு தெரியல. 11வதா மறைந்த சுஷாந்த் சிங் ராஜ்புட், இவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இவரையும் நோக்கி ஒரு ஃபேர்னஸ் பிராண்ட் வந்திருக்குதுங்க. அந்த ஃபேர்னஸ் பிராண்டில் நம்ம ஷாருக் கான் அவர்கள் கூட நடிச்சிருக்காரு. அதே பிராண்டில் இவரையும் வந்து நடிக்க சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அதே அட்வர்டைஸ்மெண்ட்டில். அதுக்கு இவருக்கு பேசின சம்பளம் கிட்டத்தட்ட 15 கோடியா. ஆனால் அந்த பிராண்டை பற்றி இவர் என்ன சொல்லிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரேசிசம் கிரியேட் பண்ணுறீங்களா, இங்கே மனுஷன் வந்து கருப்பாவோ சிகப்பாவோ இருக்கக்கூடாதா, சிகப்பாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான்னு வடிவேல் காமெடியில் வரா மாதிரி எதுக்கு பிரிவினை ஏற்படுத்துறீங்க, அதனால் இந்த க்ரீமெல்லாம் போட்டால் யாரும் வெள்ளையாக முடியாது, கொஞ்சம் உங்களோட நிறம் வேணால் அந்த டேனிங்கில் இருந்து கிளியர் ஆகி நீங்கள் வந்து சின்ன வயசில் இருந்த கலருக்கும் உங்களை எடுத்துகிட்டு வரோம், அதனால் என்னோடய ஃபேன்ஸ் ஆகட்டும் ஜென்ரல் பப்ளிக்கை இந்த மாதிரி ஃபேர்னஸ் க்ரீம் காமிச்சு நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லி 15 கோடி ரூபா அவர் நோ அப்படின்ட்டாரா. இதே மாதிரி 12வதா சொல்ல போற கங்கனா ரனாவத் அவர்களுக்கும் இதே ஃபேர்னஸ் கிரீம் நேரடியாக வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு வேணா ஒரு 2 கோடி தராங்க, நீங்க வேணா அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்றதுக்கு இவங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐடியாலஜி எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க, எங்க பிறக்கும் போது கருப்பா இருக்கான், ஃபேர்னஸ் கிரீம் வாங்கி ஒரு 40 ரூபா 50 ரூபா ஃபேர்னஸ் கிரீம் போட்டால் வெள்ளையாயிடுவாங்களா, என்னங்க கான்செப்ட் உங்களதெல்லாம் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட பேரம் பேச வந்தவனா கழுவி கழுவி ஊத்தி இவங்க அமைச்சிருக்கிறாங்க. நான் வந்து யங்ஸ்டருக்கு என்றைக்குமே தப்பான ஒரு விஷயத்தில் டைவெர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கங்கனா ரனாவத் அந்த 2 கோடி வேணான்னு சொன்னாங்களாம். ஆனால் இந்திய அரசாங்கம் சிகரெட்டை பேன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொந்தளிச்சு போய் ஃபர்ஸ்ட் ட்வீட் போட்டவங்களே இவங்க தான். இது தனி மனிதனோட சொந்த விருப்பம், இதிலலாம் வந்து அரசாங்கம் தலையிடக்கூடாது அப்படின்னு கொடி பிடிச்சிட்டு நின்னாங்க. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம், ஆனால் இளைஞர்களை அது எந்த பாதையில் கொண்டு போய் சேர்க்குதுன்னு தெரியல. ஆனால் அதே ஆள் தான் ஃபேர்னஸ் கிரீமுக்கு 2 கோடி ரூபா வேணான்னு சொன்னாங்க நண்பர்களே. இப்போ 13வதா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். இன்னைக்கு ஒரு படத்துக்கு 100ல இருந்து 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. 150 படத்துக்கு மேலே இவர் நடிச்சு முடிச்சிட்டாரு. ஆனால் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்லையும் இவர் நடிச்சதில்லை. ஆரம்ப கட்டத்தில் வேணா ஏதோ ஒரு கொக்கோ கோலாவோ கொக்கோ கோலாவில் கோல் ஸ்பாட் இதுலையோ நடிச்சார் போல இருக்கு. அது வந்து ஒரு சினிமாவில் வந்த புதுசு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து இவர் எந்த ஒரு பிராண்டுக்கும் என்டோர்ஸ்மெண்ட் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் இவர்கிட்ட ஆஃபர் வராமையாக இருக்கும். பிஎம்டபிள்யூலேருந்து ஒரு ஆஃபர் வந்திருக்குங்க, 200 கோடி ரூபா தரேன், 20 சிட்டியில் நடக்கிற ப்ரொமோஷன்ஸ்க்கு நீங்கள் எல்லாத்துக்கும் கூட வரணும், நீங்கள் எங்களோட கொலாபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரஜினி அவர்கள் வாய்ப்பே இல்லை ராஜா கிளம்புங்க அப்படின்ட்டுக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கொக்கோ கோலா பிராண்டு 2 கோடி ரூபா ஒரு நாளைக்கு உங்களுக்கு தரேன், அதுக்காச்சும் வாங்க அப்படின்னா நான் எந்த பிராண்ட்லேயும் நடிக்க மாட்டேன், நடித்தா படம் தான் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கிறாரு. அதுதான் சூப்பர் ஸ்டார். 14வதா சொல்ல போகிறது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். இவரும் பார்த்தீங்கன்னா இவரோட சினிமா கேரியரில் இது வரைக்கும் பெருசாக எந்த அட்வர்டைஸ்மெண்ட்லையும் நடிச்சது கிடையாதுங்க. நடுவில் கவர்மெண்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு சில ஸ்கீம் அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் ஒரு நடிப்பார், ஒரு சில கேம்பெயின்ஸில் நடிப்பாரே தவிர வேற எந்த ஒரு விஷயத்திலையும் வேற எந்த ஒரு பிரைவேட் பிராண்ட்லையும் ஒரு நடிக்க மாட்டார். இருந்தாலும் சமீபத்தில் மனுஷன் என்ன பண்ணார், இந்த பிக் பாஸில் அவர் வந்ததுக்கு அப்புறமா போத்தி சார்ல இவர் நடிச்சாரு. போத்தி சார்ல வந்து நடிச்சதுக்கு இவர் வாங்கின சம்பளம் கிட்டத்தட்ட 16 கோடி ரூபான்றாங்க. இதை கூட வந்து அவர் வந்து இந்த சில்ட்ரன் வந்து குழந்தைங்கள்லாம் அந்த எச்ஐவியில் அஃபெக்ட் ஆயிருப்பாங்கல்ல, இவங்களோட மறுவாழ்வுக்கு அவர் வந்து அந்த 16 கோடி ரூபா வந்து டொனேட் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுங்களா, இவர் வந்து இப்போ ஒரு சொந்தமாக ஒரு பிராண்ட் நடத்திட்டு இருக்காரு காதி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இருக்கிற சில பிஸ்னஸ் நுணுக்கங்களை கற்றுக்கிட்டதுக்காக கூட இவர் போய் போத்தீஸில் போய் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடித்து அந்த ஓனர் ரமேஷ் கிட்ட பேசி சிசியில் பிஸ்னஸ் தந்திரங்களெல்லாம் வாங்கி அவர் சொந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதனால தான் அவர் உலகநாயகன் சொல்கிறோம். இன்றைக்கி அவரோட பிராண்டு சிறப்பாக போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் இவர் எந்த ஆர்லையும் நடியில, அவ்வளோதான். 15வதாக தளபதி விஜய் அவர்களை சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இன்னும் ஏகப்பட்ட நடிகர்கள் வந்து நடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள், அவங்களாம் இவங்க அளவுக்கு பெத்த சம்பளம் வாங்கலை அட்வர்டைஸ்மெண்ட்டில், அதனால தான் இவங்களை மட்டும் எடுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொக்கோ கோலா ஆடு நடிச்சாரு. அப்போ என்னங்க தெரியும், கொக்கோ கோலா வந்து நம்ம ஊரையே வளைச்சு போட போகிறோம், நம்மளுக்கு என்ன தெரியுமா என்ன, அதனால ஒரு பிராண்டு வருது நடிங்கன்னு அப்ரோச் பண்ணா. ஏன் நார்த் இந்தியாவில் ரித்திக் ரோஷன் கூட தான் பாட்டில் கீழே வச்சுன்னு டான்ஸ் ஆடினிருந்தாரு, இதுக்கெல்லாம் யாரும் கேட்கல. ஆனால் விஜய் அவர்களை மட்டும் இப்போ பிடிச்சி வேலை செய்யுறாங்க. இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு நடைமுறை என்ன அப்படின்னு தெரியும், கூவுறவங்க கூவிட்டு தான் இருப்பாங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருப்பார். அவருல எல்லாருமே அப்படி தான் இருந்த ஆகணும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில், ஏன்னா கூறவும் கூப்பிட்டு தான் இருப்பான். சரி ஓகே, விஷயத்துக்கு வரேன். ஸோ விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த கொக்கோ கோலா நடிச்சார். அதுக்கப்புறம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டாடா டோகோமோ மற்றும் ஜோயல் கஸ் நடிச்சார் இல்லைங்களா, இதுக்கு அவர் வாங்குற சம்பளம் வந்து கிட்டத்தட்ட 2ல இருந்து 3 கோடி ரூபா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான். அதனால விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் 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 என்ன, விஜய் அவர்கள் ரொம்ப கம்மியாக சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் நடித்த இந்த ஜோயல் கஸ் ஆடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். என்ன சொல்கிறீங்க, இந்த கத்தி படம் வந்த புதுசில் இவர் நடிச்சிட்டு இருந்தார். அப்போ கத்தியிலேயே வந்து இவர் வாங்கின சம்பளம் ஒரு 40 கோடி ரூபா தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் விஜயோட மார்க்கெட் 100ல இருந்து 150 கோடின்னு மாறி இருக்கு. 40 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு படத்துக்காக சம்பளம் வாங்கின மனுஷனுக்கு ஒரு நாளைக்கே
ஒரு 2-3 கோடி, 3-4 கோடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா சும்மா வாங்க வேணாம்னு சொல்லுவார். அதனால இவர் அந்த ஜுவல்லரி கம்பெனியோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சு இந்த மாதிரி காசு வாங்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்ல மட்டும் 10 கோடி ரூபா வருஷத்துக்கு சம்பாரிச்சிட்டு இருந்தாங்களாங்க. பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம். ஸோ நண்பர்களே, இப்போ வெறும் 15 நடிகர்களை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். இவங்கெல்லாம் வந்து சம்பாதிக்கிறது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பெரிய அமௌண்ட் அப்படின்றதுனால தான் இந்த லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணேன். ஸோ மற்ற அவேர்னஸ் விஷயங்கள்லாம் நம்ம பேசலாமே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்களா? பேசுவோம், அடுத்த வீடியோவில் பேசுவோம். கண்டினியூஸாக பேசிட்டு போனால் அதுக்கப்புறம் நம்ம சேனலோட கான்செப்ட்லேருந்து நான் வெளில போயிடுவேன். அடுத்த வீடியோ பயங்கர வெயிட்டாக இருக்கும், கண்டிப்பாக என்னை கழுவி கழுவி ஊற்ற தான் போகிறீங்க அடுத்த வீடியோவில் நான் பேசுகிற விஷயத்தை வச்சு. ஆனால் உண்மை என்னன்றதை உறக்க சொல்லணும். அவ்வளோதான் என்னோட கான்செப்ட், அவ்வளோதான் என்னோட ஐடியாவே. அதனால் என் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய ஹிடன் சீக்ரெட்ஸை நம்ம பேசுவோம், வெளியே கொண்டு வருவோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே, வணக்கம்.